ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மூணாவது ப்ரமோ சற்று முன் தான் வெளியிடப்பட்டிருக்க. இந்த ப்ரமோவில் தனலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க ஜிபி முத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. ஜிபி முத்து மற்ற போட்டியாளர்கள் எல்லாருக்கூடையுமே சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, என்ஜாய் பண்ணுறாரு, மற்றவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க தனலட்சுமி, அவங்களும் ஒரு டிக்டாக்கர்னால அவங்க பெட்ரூமில் வந்துட்டு ஜிபி முத்து இந்த மாதிரி ஃபன் பண்ணுறதை பார்த்து பேசுகிறாங்களா இல்லை வேறு எதுக்காகன்னு தெரியல. ஜிபி முத்துவை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேமரா கிட்ட வந்து முன்னாடி நின்று அவர் தான் நாரத வேலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கையை அசைச்சி சொல்கிறாங்க. அவர் தான் நாரதர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் நான் தான் ஒட்டு டீமுக்கும் நாரதர் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க தனலட்சுமி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஜிபி முத்து வந்துட்டு வெளியே டான்ஸ் ஆடி ஜாலியாக பாட்டு பாட்டுருக்காங்க. அப்படி என்ன ஜிபி முத்து வந்துட்டு நாரதர் வேலை பார்த்தாருன்னு சுத்தமாக புரியலை, ஏன்னா இன்னும் அது வந்து லைவ்லேயும் வரலை. ஸோ ஜிபி முத்து நாரதர் வேலை பார்த்தார் அப்படின்ற மாதிரி தனலட்சுமி அவர்கள் கேமரா முன்னாடி வந்து நின்று சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிபி முத்தோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. எது எப்படியாக இருந்தாலும் லைவை பார்க்கணும், அதுக்கப்புறமா எனக்கு எபிசோடை பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட் வந்துட்டு உண்மையா, அப்படி இல்லைன்னா ஜிபி முத்து மேலே இருக்க காண்டில் கடுப்பில் அவருக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கே அப்படின்ற கடுப்பில் வந்துட்டு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.